ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நார்மலைசேஷேன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஒன் டி பாக்ஸ் குறைய நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி எப்படி நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஏ அப்படிங்கிற ஒரு கேப்பிட்டல் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஏன்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் ஞாபகம் வந்துடணும் இங்கே FIRST ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதோடய லெந்த் வந்து எல்லு அதோட வே ஃபங்க்ஷன் வந்து சைஸ் இக்குவல் டு ஏ சைன் என் பை பை எக்ஸ் divided பை L கொடுத்துருக்காங்க நம்ம வந்து A கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் அரைஞ்சிக்கலாம் அதோடய லென்த்து எல்லுனால் ஜீரோ டூ எல்லுங்கிற லென்த்தில் அந்த பாக்ஸ் இருக்குது இதோட வே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் என்னதுன்னா ஜீரோ டூ என்ன லென்த்து பாக்ஸோட லென்த்து ஜீரோ டூ எல் இங்கே வந்து ஜீரோ டூ எல்லுங்கிறனால சை ஸ்டார் சை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு வரும் இந்த சை ஸ்டாருங்கிறது வந்து சையோட காம்ப்ளக்ஸ் கான்ஜுகேட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ சப்ஸ்ட்ரிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நமக்கு சை வேல்யூ வந்து இருக்க கொஷினை கொடுத்துருக்காங்க சை ஸ்டாரும் வந்து அதே சை வேல்யூ தான் நமக்கு வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஆகும் எல்லாமே ஸ்கொயர் டர்ம்ஸ் ஆகிடுமா சை ஸ்டார் இன்ட்டு சை வந்து சைஸ் ஸ்கொயர்டுன்னு ஆகிடும் அப்படின்னா சைஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்ட் வந்து வெளியில் எடுத்துக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டர்ம் அதனால் வெளியில் எடுத்து எழுதியிருக்கேன் ஜீரோ டூ எல் சைன் ஸ்கொயர்ட் என் பை எக்ஸ் டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வந்துடும் இன்ட்டு டி ஈக்குவல் டு ஒன்னுன்னு வந்துடும் இப்போ இந்த இன்டக்ரேஷன் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஜீரோ டூ எல் சைன்ஸ் ஸ்கொயர்டு இந்த டேம்மை வந்து நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் சைன்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன் இந்த டேமோ இல்லாட்டி ஜீரோ டூ எல் கா ஸ்கொயர்டு எக்ஸ் டிஎக்ஸ் இந்த டேம் இது மாதிரி டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த பாக்ஸோட லென்த் டிவைடட் பை டூன்னு போட்டுடலாம் ஸோ இந்த டேம் சப்ஷூட் பண்ணால் ஆகும் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு எல் பை டூ அந்த integration டேம்க்கு மேல் l by டூ substitute பண்ணிடலாம் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் இதோது ஒரு இம்பார்ட்டன்ட் இது எல் பை டூட்டு ஒன்னுன்னு வந்துடும் அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு டூ பை எல்னு வந்துடும் அப்படின்னா ஏ இஸ் ரூட் ஆஃப் டூ பை வந்துடும் ஸோ நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இது சை டர்ம்ஸில் சப்ஸ்ட்ரூட் பண்ணால் சை இஸ் ஏங்கிற இடத்துல இந்த ஏங்கிற இடத்துல ரூட் ஆஃப் டூ சைன் ஆஃப் என் பை எக்ஸ் டிவைடட் பை எல் இது தான் வந்து ஆன்சர் இதுதான் நார்மலைஸ்டு வே ஃபங்க்ஷன் இப்போ இதே சமயம் நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்னா ஏ இஸ் ஈக்குவல்டு அதாவது நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ டிவைடட் பை பாக்ஸோட லென்த்து ஓகேவா இவ்வளோதான் ட்ரிக்கு ஒன் டி பாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா a is equal to இந்த மேலே இருக்கு சமயம் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் டூ டிவைடட் பை பாக்ஸோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க l ஸோ so l இத்தான் தான் இதான் இதுதான் வந்து நார்மலைசேஷன் கான்ஸ்டண்ட்டோட answer நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் முந்துணசமுக்கும் உங்களுக்கு ரூட் ஆஃப் 2 எல் டூ தான் வந்திருக்கும் ஜீரோ டூ டூ எல்ங்கிற பாக்ஸ் எடுத்துகிட்டோன்னா ஏ இஸ் ரூட் ஆஃப் டூ டிவைடட் பை லென்த் ஆஃப் என்னது டூ எல் டூ கேன்சல் அப்படின்னா ரூட் ஆஃப் ஒன் இது மாதிரி லென்த் ஆஃப் த பாக்ஸை பொறுத்து ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன் டி பாக்ஸுக்கு மட்டுந்தான் இந்த ட்ரிக்கு இந்த செகண்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் இது வந்து ஏற்கவே கொஷனில் கேட்டிருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பார்ட்டிகலோட வேவ் ஃபங்க்ஷன் வந்து சைஸ் இக்குவல்ட்டு சீன் கொடுத்துட்டாங்க அதோடய லென்த்து வந்து மைனஸ் ஃபைவ் ஏ டூ ஏ அந்த பாக்ஸோட லென்த்து சீங்கிறது என்னதுன்னா நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் இந்த ஃபங்க்ஷனில் வந்து வேவ் ஃபங்க்ஷனில் வெறும் நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட் டேட்டா வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா மைனஸ் ஃபைவ் ஏ டூ ஏங்கிறது வந்து அந்த பாக்ஸோட லென்த்து இந்த ஜீரோக்கு ஜீரோ இருக்கும் பார்த்தீங்களா ஜீரோவுக்கு இந்த சைடு ஏ லென்த்தில் இருக்குது இந்த சைடு வந்து மைனஸ் ஃபைவ் ஏ லென்த்தில் இருக்குது ஓகேவா அப்போனா இங்கேருந்து இங்கே ஃபைவ் ஏ லென்த்தில் இருக்குது இங்கேருந்து இங்கே ஏ லென்த்தில் இருக்குது ஸோ டோட்டல் லென்த் நம்ம எப்படி எழுதலாம் ஃபைவ் ஏ ப்ளஸ் ஏன்னு எழுதலாமா விச் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஏ ஸோ லென்த் ஆஃப் த பாக்ஸ் வந்து சிக்ஸ் ஏ இப்போ ட்ரிக் என்னது நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ டிவைடட் பை லென்த் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னா ரூட் ஆஃப் டூ டிவைடட் பை சிக்ஸ் ஏ லென்த் ஆஃப் த பாக்ஸ் வந்து சிக்ஸ் ஏ அதனால ரூட் ஆஃப் டூ டிவைட் பை சிக்ஸ் ஏ இதுதான் வந்து சியோட வேல்யூ இந்த சியோட வேல்யூ என்னதுன்னா ரூட் ஆஃப் டூ டிவைட் பை சிக்ஸ் ஏ அப்படின்னா ஆன்சர் நம்ம எப்படி எழுதிடலாம் சை இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ டிவைடட் பை சிக்ஸ் ஏ இது தான் ஆன்சர் ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டண்ட்டையே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழில் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க, தேங்க் யூ